கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இன்றைக்கும் சாந்தமுள்ள இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாந்த குணமுள்ள தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இயேசு தாமே தன் வாயை திறந்து இவ்வாறாக சொல்லுகிறார். மத்தேயு 11:29 அவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட கொண்டுபடப்படுவதற்கு முன்பதாக முந்தின ராத்திரியெல்லாம் அவரை துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி இரவெல்லாம் அவரை அடித்து சித்திரவதை செய்து அவரை காவலிலே கட்டி வைத்திருக்கும் பொழுது, அவரை இரவு முழுவதும் பரியாசம் பண்ணி அவர் மீது துப்பி உமிழ்ந்து தலையிலே முட்கிரீடத்தை சூடி அவரை குறித்து கேவலமாக பேசின பொழுது கூட ஒவ்வொருவரும் கேட்ட கேள்விகளுக்கு இயேசு அமைதலாயிருந்தார் என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தன்னிடத்திலே ஒரு குற்றமும் குறையும் பாவமும் காணப்படாத சூழ்நிலையிலும் இயேசு எல்லாவற்றையும் நமக்காக ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலே அவர் அமைதலாக இருந்தார். தன்னுடைய வல்லமையையோ தன்னுடைய எந்த ஒரு அதிகாரத்தையும் இயேசு அந்த இடத்திலே உபயோகப்படுத்தவில்லை. தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தது உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக அந்த இடத்திலே அமைதலாக இருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சூழ்நிலையிலே நாம் செய்யாத ஒரு குற்றத்தை மற்றவர்கள் சொல்லும் பொழுது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை நியாயப்படுத்துவதற்காக நாம் எத்தனையோ முறையிலே முயற்சி செய்து நம்முடைய நியாயத்தை முன்வைக்க முயல்கிறோம். ஆனால் இயேசு ஒரு பாவம் அறியாதவராயிருந்தும் முழு சனத்தின் பாவம் தன் மீது சுமத்தப்பட்ட பொழுதும் அதை தானே செய்ததாக ஏற்றுக்கொண்டுதான் சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகவே சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட, நீர் தேவனுடைய குமாரனாய் இருப்பீரே, ஆனால் இப்பொழுது இறங்கி அவர் ஒரு நிமிடம் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி அல்லது பிதாவை நோக்கி கூப்பிட்டு இருந்தால் அவருக்கு உதவி செய்யும்படி அத்தனை தேவதூதர்கள் இறங்கி வந்திருப்பார்கள். ஆகவே தன்னுடைய வல்லமையை அவர் அந்த இடத்திலே காண்பிக்க முயலவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக இயேசு எல்லாவற்றையும் சகித்து கொண்டு உங்களுக்காக எனக்காக இயேசு எல்லாவற்றையும் சகித்து கொண்டு சாந்த குணமுள்ளவராய் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சாந்த குணத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இதைத்தான் பிலிப்பியர் 4:5 வாசிக்கிறோம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த லெந்து காலத்திலே நமக்குள்ள இயேசுக்கு சொல்லிருந்த அந்த சாந்த குணத்தை நாம் அணிவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, உம்மில் இருக்கிற சாந்தமுள்ள ஆவியை எனக்குள்ள தாங்க என்று கேட்போம். ஆவியின் கனிகளில் ஒன்று என்ன தெரியுமா? சாந்த குணம். மோசே என்கிற பக்தனுக்குள்ளே சாந்த குணம் காணப்பட்டதாகவே ஆண்டவர் தாமே சாட்சி கொடுத்தார். மோசே ஒரு சாந்த குணமுள்ள மனிதன் என்று சொல்லி தேவனே சாட்சி கொடுத்தார் என்று பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மோசேயானவன் சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே அந்த சாந்த குணம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அதற்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் கிறிஸ்து இயேசுவே, உம்மிலுள்ள அந்த சாந்த குணம், அந்த சாந்த குணத்திற்குரிய அந்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஆண்டவரே எங்களை குறித்த ஆண்டவரே எரிச்சல் ஆண்டவரே கோபங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ளே தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சாந்த குணமுள்ள ஆவியை தருவீராக. ஆண்டவரே, பெருமையின் ஆவி அல்ல, சாந்த குணத்தின் ஆவியை தந்து எல்லாவற்றிலும் சாந்தமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே வேதம் கற்றுக் கொடுக்கிற அந்த சாந்த குணம் எங்களுக்குள்ளே காணப்பட இன்றைக்கு நீர் அப்படிப்பட்ட கிருபையை நீர் எங்களுக்குள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சாந்த குணத்தை எங்களுக்குள்ள தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரிடத்திலும் சாந்தமாய் நடக்க உம்முடைய அன்பின் ஆவி எங்களுக்குள்ளே தருவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த சாந்தத்தை நீர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவினுடைய சாந்த குணம் நம்மிலேயும் நிலைத்திருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.